எனக்கு உதவியா இருப்பாளோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியா அல்பம் சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா, காசு குடு. கடன் தான். கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுதான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல, நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம் இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, கொள்ளாத மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த காலை பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வட்டி என்ன அவகாம தர்ற? இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற, என்கிட்ட சேவ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு, காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற, இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. இந்த இந்த பால போட்டு கொண்டா. என்னது சொன்னதை செய். இது விட்டமின் மாத்திரை, நாம தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரை. யார் கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால் போட்டு உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீரு? ஆமா ஓய், இன்னும் நாள் கடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும் போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னத நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். பக்கத்து ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. என் ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கெட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா, அந்த நிலாவத்தான கையில புடிச்ச ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. தரகரே, டீ எடுங்க. இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடல. இந்திரியா, என் மாமா ஒரு மாப்பிள்ளை, நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. மூணாவதும் என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பாண்டா? போடா நாயி. என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். அண்ணே, ஒரு டீ கொடுங்க. அக்கா, மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு, இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்காருல்ல? உங்க மாமாவா? மாமா. என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போச்சாங்க. எந்த அக்கா? அதோ அந்த அக்கா. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலையை பத்து போட. உண்ணா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். கக்கா குட்டத்தை பாருங்க. ஆ
தம்பி 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 அவ்வா இரு என்ன உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா என் பொண்டாட்டிகள் என்னை விட்டு போயிட்டாளுங்க இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே அதுக்கு பேர் என்ன செல்லிங் அந்த செம்பு போட்டு யோ செல்லிங் இந்த செம்பு போட்டு இல்லையா We are sailing the same boat. அது செம்பு போட்டோ பச்சை போட்டோ நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே தம்பி தம்பி உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா வைத்தியகாரா முட்டாள் கிழிச்சு இனிமே ஊர்ல எவனாவது என்னை பத்தி லூசுக்கு இருக்கேன்னு சொன்னீங்க வெட்டி போணம் போட்டுருவேன் ஜாக்கிரத லூசர் துள்ளனி தம்பி தம்பி என்னையா அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிறாதீங்க மறப்போம் மன்னிப்போம் அதுதான் நம்ம பாலிசு சரி நம்ம ஓடி போன பொண்டாட்டி இருக்காளுகளே நம்ம ஓடி போன பொண்டாட்டி இல்ல இதுக்கெல்லாம் கூட்டணி கூடாது உன் ஓடி பண்ண பண்ணாடின்னு சொல்லு அதை விடுங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வந்தேன் அவசரப்பட்டு என்னை அடிச்சிட்டீங்க ஓகே நீங்க காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நம்ம கடையில டீ சாப்பிட வரத நிப்பாட்டிடாதீங்க வர வர எங்க இந்த பக்கம் வீட்டுக்கு தான் வாங்க பேசிட்டு போவோம் ஏன் தம்பி காராஜில எந்த அளவுக்கு இருக்கு அங்க பாருங்க உங்க அப்பாவை இவ்வளவு பெரிய தலைவலி எனக்கு அப்பா வாங்க பாய என்ன பண்றீங்க ஆராய்ச்சி ஆராய்ச்சியா நீ தானடா சொன்ன தாவரங்களுக்கு உயிர் இருக்குதுன்னு உயிர் இருந்தா ரத்த ஓட்டம் இருக்கணும் ரத்த ஓட்டம் இருந்தா இருதயம் இருக்கணும் இருதயம் இருந்தா துடிப்பு இருக்கணும் துடிப்பு இருந்தா சத்தம் இருக்கணும் சத்தம் வருதான்னு இந்த குழா மூலமா கேட்டுக்கிட்டு இப்பதான்டா புரியுது என்னது ஊர்ல உனக்கு ஏன் மரியாதை குறையுதுன்னு ஏ சேர்மானம் வேண்டா இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இங்க பாருங்க நான் முன்ன மாதிரி இல்ல இப்ப நான் ரொம்ப மாறிட்டேன் நேத்து கூட ரெண்டு நல்ல காரியம் பண்ண தெரியுமா நீயா நல்ல காரியமா எப்படி நேத்து டவுனுக்கு போயிட்டு வந்தானா நடு ரோட்ல பெரிய பாறாங்கல் கிடந்துச்சு போற வர வண்டிக்கெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சு அத தூக்கி ஓரமா போட்டேன் இது நல்ல கறியா இல்லையா இதுக்கே இப்படின்னா இப்ப சொல்ல போறதுக்கு அசந்துருவேன் என்னது என் ஓடி போன மூணாவது பொண்டாட்டி இருக்காளே ரோசி ரோசி ஊரா பொண்டாட்டி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க பாருங்கப்பா அவளுக்கு என்னாச்சு அவ ரோட்ல அடிபட்டு அனாதையா கிடந்தா என்னதான் ஓடி போனவளா இருந்தாலும் அவளை விட்டுட்டு வர மனசு இல்ல அப்படியே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் இது நல்ல கறியா இல்லையா ஆமா ஆமா அவள் எப்படி அடிபட்டது நான் ஓரமா தூக்கி போட்டேன் பாறாங்கல்லு அவ தலையில வேற விழுந்துச்சு இப்ப நான் ரெண்டு நல்ல காரியம் செய்ய போறேன் இவன் செருப்ப கலட்டி இவனை நான் பெத்ததுக்காக ஏன் தலையில அடிச்சுக்க போறீங்க அடிச்சுங்க ஏன் செருப்ப கலட்டி இவன் ஓன் கூட சேர்ந்ததுக்காக ஒன்னு அடிக்க போறேன் இது ஆயிட்டு அங்க பாரு அறுத்துக்கிட்டு ஓடுற எருமகடா மாதிரி இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் பண்ணுமா என்ன ஒழுங்கா வீட்டுக்கு போ டேய் டேய் ராஜா என்ன பாடுறா ராஜா டேய் இங்க பாடுறா என்ன இவன் எங்க பாக்குறான் நீ உருப்பட்டவ கண்ணா என்ன பாருப்பா ஏன்பா அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்தனுச்சுது என்னையவே கிண்டல் பண்றியா ஏய் வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா எவ்வளவு கொடுத்தனுச்சுது கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லிச்சு கடன் சொல்லி ஸ்டெப் கட்டிங் கட்டிட்டு வர சொல்லிச்சா இதுக்கு எதுக்கு துணி குனி திரும்படா காலங்காத்தால கடனா ஸ்டெப்பு கட்டிங்க இந்த பக்கம் திரும்படா சனியம் பிடிச்சவன என்னங்கடா இது ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க நீங்க கோழிக்கு கிராப்பு வெட்டனா ரெண்டு ரெண்டு முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கல யா கோழிக்கு கிராப்பு வெட்டி கொடுக்கற என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா இது சந்தை கடை இல்லைங்கண்ணே சலூன் கடை அதனாலதானே இங்க வந்திருக்கோம் உங்க மச்சான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டீங்க ரெண்டு முட்டை போடுது அதே மாதிரி என் கோழிக்க வெட்டி விடுங்க மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு நம்ம சந்திரபாபண்ண தானே சொன்னாரு ஐயா வாங்க பெரியவங்களே வாங்க சின்னவங்களே வாங்க இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க என்ன பெரிய நியாயம் சொல்லியா
என்னையா உங்க கூட எல்லாம் பெரிய ரோகணையா போச்சு, நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் ரெண்டு முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க கொலாபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லிவிட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா சேது? அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க? கடனுக்கு வெட்டி விட சொன்ன. அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்க வாங்க.